மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் RMKV வெட்டிங் சில்க்ஸ், கோஸ்பான்சர்ட் பை நவீன்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர், கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள், போத்தீஸ், இலாக் வாட்டர் ஹீட்டர், ஹம்சத்வனி RRC சென்டினரி மற்றும் GRT ஜுவல்லர்ஸ், பிரேய பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி சின்ஸ் 1948.
சிலை வாழ்முகத்து என்னை மாத்தா மந்திட்டு வரி சிலை வாழ்முகத்து என்னை மாத்தா மந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதம் கை மேல் எங்கை வைத்து அறிமுகம் அச்சுதம் எல்லோருக்கும் நமஸ்காரம். மார்கழி மகா உற்சவத்தில் இந்த வருஷம் வி ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வைபோகமே. நம்ம எல்லாருக்குமே வந்து கல்யாணம் அப்படின்னாலே நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை சுவாமியோட கல்யாணமாக இருக்கட்டும், வி புட் அ லாட் ஆஃப் என்தூசியாசம், ஒரு எக்ஸைட்மெண்ட், இந்த சாப்பாடு சாப்பிடலாமா, இந்த பிளானிங்லேயும் சரி அட்டன் பண்ணுறதுனாலும் சரி வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். கல்யாண வைபோகமே இன்றைக்கி இந்த மார்கழி மகா உற்சவத்தில் வி ஆர் பிரிங்கிங் டு யூ செலஸ்டியல் வெட்டிங். செலஸ்டியல் வெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட கல்ச்சர்லேருந்து நம்மளுக்கு நிறைய சுவாமி இருக்குது. ஒவ்வொரு சுவாமியும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணின்னு இருக்கா, அதில் யார் யாரெல்லாம் வந்தா, என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த கிராண்ட்யூர் ஆஃப் செலஸ்டியல் வெட்டிங்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட தீம் இன்றைக்கி. அதில் வந்து இந்த ஃபுல் தீமுக்கான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரணம் ஆயிரம் வச்சு வி வாண்டட் டு ஸ்டார்ட் டுடேஸ் ப்ரெசன்டேஷன். பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ஆண்டாள் வந்து ஒரு ஒரு பேராகிராஃப் பார்த்தேன்னாக்கா ஒரு ஒரு ரிச்சுவல் பற்றி, அது ஒரு மாலை மாற்றுறதோ ஒரு மாங்கல்ய தாரணமோ ஒரு பாணி கிரகணம் கைப்பிடிக்கிறது பொறி போடுறது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேராகிராஃப் அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த ஒரு 10+1 ஸ்டான்சாஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபுல் தீமுக்கான ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த பாட்டை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள்.
சப்சீக்வெண்ட்டாக நம்ம ஒரு ஒரு சுவாமியோட கல்யாணத்துலேயும் எப்படிப்பட்ட ஒரு கிராண்ட்யூர் இருந்தது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்போசர்ஸோட கண்கள் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த வாரணமாயிரம் சொல்லவே தேவையில்லை, ஆண்டாள் இயற்றியது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் பாட்டு. வி ஹவ் டேக்கன் தி லிபர்ட்டி. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பாடுற டியூன் வந்து கிட்டத்தட்ட அந்த போஜனம் செய்ய வாருங்கோ அந்த டியூன்லேயே தான் இருக்குது. வி ஹவ் டேக்கன் தி லிபர்ட்டி ஆஃப் டியூனிங் திஸ் இன் வசந்தா.
நலங்கிடுகிறாள் மீனலோச்சனி அப்படிங்கிற இந்த ட்ரெடிஷ்னல் பாட்டை வந்து வசந்தால டியூன் பண்ணி பாடினோம். ஏன்னா ஒரு கான்சர்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கும்பொழுது இந்த ராகத்தில் ஷீ செட் வி டுக் த லிபர்ட்டி டு ரீடியூன் திஸ் இன் வசந்தா அண்ட் ப்ரெசென்ட் இட் டுடே. அடுத்தது பார்க்க போகிறது வந்து நாராயண தீர்த்தர் அவருடைய தரங்கம். இது வந்து இந்த ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தரங்கம், கல்யாண தரங்கம். அந்த 12வது இதில் வந்து சொல்லுவா இந்த ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம். ஸோ வந்து இதில் எப்படி அந்த ருக்மிணி கல்யாணத்தில் சுவாமியோட ஒரு அழகான கோலம் எப்படி எவ்வளோ கிராண்டாக அந்த துவாரகா நகரத்தில் அந்த ஒரு ரத்னங்கள் பதித்த அந்த சிம்ஹாசனத்தில் எவ்வளோ கிராண்டாக அவர் இருந்தார். அங்கே என்னெல்லாம் ஒரு ஒரு சங்க துந்துபி நாதத்தில் ரம்பையெல்லாம் ஒரு ஆடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பல சரணங்களாக அமைச்சு நம்மளுக்கு அந்த தரங்கத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த இடமே எப்படி அந்த வெட்டிங் ஒரு கோலாகலமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து அழகாக இந்த தரங்கத்தில் சொல்லியிருப்பா. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ருக்மிணி கல்யாணத்தை பற்றி இருக்குது. இது ருக்மிணி கல்யாணம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த நலங்கு வந்து மீனாட்சி இல்லையா. ஸோ இப்போ இந்த ருக்மிணி கல்யாணத்தில் வந்து அவர் வந்து இதில் வரிசையாக பேர் தரார். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ருக்மிணிக்கு அப்புறம் எப்படி 7 பேரை இன்னும் கல்யாணம் பண்ணின்னு இருக்க, அண்ட் எப்படி அதனால் அவருக்கு அஷ்டமஹரிஷி மகிஷிகள் இருக்கா அப்படிங்கிறது அவர் இதில் சொல்கிறார். ஸோ இந்த தரங்கத்துக்கு முன்னாடி அதுலேருந்தே ஒரு விருத்தம் பாடி வி வுட் லைக் டு சிங் த தரங்கம் இன் ராகம் காம்போஜி. தரங்கம் அமைஞ்சது காம்போஜி, விருத்தம் ராக மாளிகையாக பாடி பாடும். பைஷ்மீ ஜாம்பவதி
லக்ஷ்மி ஜாம்பவதி பாமா சத்யா பத்ரா ச லக்ஷ்மணா பைஷ்மி ஜாம்பவதி பாமா சத்யா பத்ராஜ லக்ஷ்மணா காலில்தி ஆ
ரொம்ப ஒரு எளிமையான பாட்டு, சாம்பிரதாயத்தில் வர பாட்டு. ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பற்றி இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஒரு க்யூட்டான சாங், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டாலே வந்து அது என்னன்னு சொன்ன மாதிரி அவ்வளோ எளிமையாக புரியக்கூடிய ஒரு தமிழில், ஆனால் அவ்வளோ அழகாக அந்த அப்படி கிராண்டாக என்ன ஒரு கூட்டம், எந்த எல்லையிலேருந்து எந்த எல்லைக்கு அந்த கூட்டம் வந்ததுன்னு இந்த பாட்டில் வரும்பொழுது நீங்களே கவனிச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல் அடுத்தது. கல்யாணம் கல்யாணம் திரு வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் வாழ்த்து
கடவேலு பக்கம் மன்னன் திருவே கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம். மங்கையலவேலு பக்கம் மன்னன் திருவே கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம். செங்கமல தாய் கழுத்தில் ஸ்ரீனிவாசன் தங்கரத்தார் செங்கமல தாய் கழுத்தில் ஸ்ரீனிவாசன் தங்கரத்தார் தங்கமணி மாலையிட்ட கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் திரு வெங்கடத்தில் வெங்கடத்தில் நடந்த கல்யாணம். பொன்பதித்த ஊஞ்சலிலும் பூவிரித்த மன்றத்திலும் கண்பதித்து ஆட வந்த கல்யாணம்.
Ta da na a
ராமா
Bye.
நம்மளோட இந்த கல்யாணம் ஃபெஸ்டிவிட்டீஸில் நிறைய ராமர் மேலே பாட்டுகள் உண்டு, ட்ரெடிஷ்னலாக பாடுற பாட்டு. திஸ் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் ஊத்துக்காடு வெங்கடகவி, இந்த ராகம் ஹம்சநாதம். நீங்கள் வார்த்தைகள் அப்சர்வ் பண்ணியிருப்பேள், ஹவு பியூட்டிஃபுல்லி ஹீ டிஸ்கிரைப்ஸ் யாரெல்லாம் வந்தால், கௌதம வசிஷ்ட நாரத வல்லாம் வந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்கான். அடுத்ததாக நம்ம வந்து கல்யாணம் அப்படின்னு பேசினாலே முருகனை எப்படி விட முடியும்? நிச்சயமாக முருகர் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு கோலாகலமாக நடந்த ஒரு கிராண்ட் கல்யாணத்தை பற்றியும் நம்ம நிச்சயமாக பாடணும். அதே சமயத்தில் வள்ளி கல்யாணமும் ரொம்ப விசேஷம். அவரே எப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு போய் பிள்ளையாரோட ஹெல்ப் எடுத்துட்டு அந்த வள்ளி கல்யாணம் எபிசோடும் ரொம்ப விசேஷமானது. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். முதல்ல வள்ளி கல்யாணம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா ஒரு கோலாகலமான தெருவே ஒரு கிராண்டாக இருந்த ஒரு வெட்டிங் அதுவும் பார்க்கலாம். மாதிரி வந்து மட குமையாயங்கள் மரண ராஜனை என்றடை
பாடி பரவுவார் கிம்பமணி பாடி பணியவினையொழித்தருள் பாண்டி பாடி பரவுவார் கிம்பமணி பாடி திருப்புகழ் சாமியை ஆண்டாண்டி அவர் செய்தவன் கண்டு மகிழ்ந்தாண்டி வேண்டும் வரங்களை தருவாண்டி அவர் வேண்டும் வரங்களை தருவாண்டி அவர் வேண்டும் வரங்களை தருவாண்டி இது வந்து வள்ளி கல்யாணம் அப்படின்ட்டு கும்மி மெட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது ஏற்றியவர் செங்கல்வராய பிள்ளை. திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் மனமெல்லாம் சந்தோஷமா திருமுருகன் திருக்கல்யாணம் தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமா மனமெல்லாம் சந்தோஷமாம் லாலி லாலி சுப லாலி 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 சுப லாலி லாலி சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுவேதங்கள் சொல்லிடவே வெற்றி கொடுக்கும் வேழ முகத்தோன் வெற்றி வேலனை வாழ்த்திடவே சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுவேதங்கள் சொல்லிடவே நாராயணனோடு லக்ஷ்மியும் வந்து நலங்கள் எல்லாம் பெற வாழ்ந்திடவே நாராயணனோடு லக்ஷ்மியும் வந்து நலங்கள் எல்லாம் பெற பரிவுடன் மகனுக்கு வாழ்த்துகள் சொல்ல பரமசிவனோடு பார்வதியும் வந்து பரிவுடன் மகனுக்கு வாழ்த்துகள் சொல்லிடவே திருமுருகன் திருக்கல்யாணம் தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாம் லாலி லாலி சுப லாலி 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 சுப வெற்றிவாகை சூடிய மன்னனுக்கு வகை வகையாய் பாடிடவே முத்துமணி பந்தலிலே மாணிக்க பொன்னூஞ்சலிலே முத்துமணி பந்தலிலே மாணிக்க பொன்னூஞ்சலிலே அழகிய வள்ளி தெய்வயானையும் மருமுகனோடு இணைந்து ஆடி அழகிய வள்ளி தெய்வயானையும் மருமுகனோடு இணைந்து ஆடிடவே திருமுரு சந்தனமா
இந்த லாலி வந்து யூஷுவலாக இந்த ஊஞ்சலில் பாடுவா இல்லையா, அப்போ ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்லோவாக ஒரு ஊஞ்சல். லெட்டஸ் இமேஜின், இப்போ வந்து சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம். இப்போ நம்ம வந்து கல்யாணங்கள்லாம் மணப்பெண்ணோட பேரை வச்சே பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லெட்டஸ் இமேஜின் இப்போ ஊஞ்சல் வந்து சீதைக்கும் ராமருக்கும் நடக்கிறது, அங்கே வந்து ஒரு லாலி பாடுறோம். வாழ்க்கை கந்தமலர் மீதுரையும், கந்தமலர் மீதுரையும் கட்டழகி சீதே, கல்யாணம் பார்த்துட்டோம். ருக்மிணி கல்யாணத்தில் ஆரம்பித்த ஸ்ரீனிவாச கல்யாணம், ராமர் கல்யாணம், முருகன் கல்யாணம், இப்போது கல்யாணம் அப்படின்னா ஈக்குவலி வெட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஈக்குவலாக நம்ம எல்லாரும் ஒன்றுத்த ரொம்ப எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக போய் பிளானும் பண்ணி அங்கே என்னது சாப்பாடு கரெக்டாக
போஜனம் செய்ய வாருங்கள், போஜனம் செய்ய வாருங்கள், ராஜ போஜனம் செய்ய வாருங்கள், ராஜ போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள், மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். சித்திரமான நவசித்திரமான கல்யாண மண்டபத்தில் விதவிதமாகவே வாழைகள் கட்டி வெட்டி வேர் கொழுந்து தோரணங்களும் நாட்டிய கூடமும் பவழ சம்பவம் பச்சை மரகதம் கலவரிசைகளும் முனிவாழைகளும் பசும் பொன்னால் செய்த பஞ்ச பாத்திரங்கள் பன்னீர் ஜலத்துடன் உத்திரிணியுமே முத்து முத்தாகவே முன்னே தெளிக போஜனம் செய்ய வாருங்கள். சகல தேவர்களும் கூட அன்னை பார்வதி ஆதி பராசக்தி அருந்ததி இந்திராணி அகல்யா கௌசல்யா திரௌபதி சீதா தாரமண்டோதரி இந்திர தேவி ரம்பை திலோத்தமை கந்தர்வ பத்தினி கிண்ணர தேவி அஷ்டதி பாலகர் பார்யாளுடனே சப்த மகாமுனி ரிஷி பத்னிகளும் பந்தடிதார் போல் பட்டுகள் கட்டி கஜ்ஜை வெட்டிகள் கல்லு கல்லு என பசும் பொந்தடிலே பாயசங்கள் எடுத்து பறிந்து பறிந்து பரிமாறிட வந்தார் போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள், ராஜ போஜனம் செய்ய வாருங்கள், ராஜ போஜனம் செய்ய வாருங்கள், போஜனம் செய்ய வாருங்கள், போஜனம் செய்ய வாருங்கள். இந்த பாட்டில் இன்னும் அடுத்தடுத்த சரணத்தில் வந்து ஃபுல் மெனுவே வரும், ஒரு மூணு நாலு சரணம் மெனுவே வரும், அது ரொம்ப பசி வந்துருங்கிறதுனால நம்மளுக்கு டைமும் இப்போ குறைச்சலாக இருக்கிறதுனால அந்த சரணங்கள்லாம் நாங்கள் பாடலை. இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடி நாங்கள் முடிச்சுக்கிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு ராதா கல்யாணமோ இல்லை அந்த செலஸ்டியல் வெட்டிங்கை நம்ம இங்கே கொண்டாடுறோம் இல்லையா, ஒரு சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து கொண்டாடுறோம், அதில் வந்து நிச்சயமாக இது வந்து பாடுவா, எல்லாருமே பாடுவா, கல்யாண அஷ்டபதினே இதை சொல்லுவா. அஷ்டபதியில் இருபத்தி ரெண்டாவது இதில் வந்து டீட்டெயிலிங் ஆஃப் கல்யாணம் எப்படி நடந்தது, இப்போது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பாட்டிலையும் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில் கிடையாது. பட் திஸ் இஸ் சப்போஸ் டு பி கல்யாண அஷ்டபதி. ஸோ நம்ம நாம சங்கீர்த்தனத்துலேயும் சரி ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் வள்ளி கல்யாணம் ராதா கல்யாணம் எல்லாத்துலேயும் இந்த கல்யாண அஷ்டபதி பாடுறது உண்டு. இத்துடன் நாங்கள் கல்யாண அஷ்டபதி பாடிட்டு எப்படி ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக எப்படி திரும்பி போவோமோ அந்த மாதிரி வி வில் ஆல்சோ எண்ட் அவர் ப்ரோக்ராம் ஆன் தட் நோட். பரதம் பூரிதம் ரதி கேளி கலாபி
சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் சிதம்பரமே அல்லாமல் வேறில்லை சூதங்கிரமே. காப்பி ராகத்தில் காப்பியை பற்றின ஒரு ஹாஸ்யமான பாடல். இங்கே எவ்வளோ பேர் கும்பகோணம் டிகிரி காஃபி ஃபேன்ஸ்னு தெரியாது. அலையென்ன முறை மிகு ஆறுயிர் காப்பி. கும்பகோணத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் வித்தவுட் எனி ஸ்டாப் சிதம்பரம், வழியில சீர்காழி. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே